12th English, Unit 1, நம்ம கிராமர் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ பேஜ் நம்பர் 11, டாஸ்க் 1. டிக் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். யூ ஆர் கிவன் எ டயலாக், ரெண்டு வேர்ப் ஃபார்ம் கொடுத்துருக்கு, அது எது கரெக்டாக அதை சூஸ் பண்ண. பொதுவாகவே இது கொஞ்சம் சம்மா டிஃபிகல்ட் தான், பட் ஏன்னா ஆக்டிவைஸ் பாசிவைஸ் டேரக்ட் நேரத்து கொஸ்டின் டேக்கு இந்த மாதிரி நிறைய கிராமர் பார்த்து அது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டெஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் இந்த வேர்ப் ஃபார்மை சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டயலாக், இந்த டயலாகில் ஒரு கேரக்டர் ஏ கேரக்டர் பி வந்து பேசுகிறாங்க. ஹலோ, வாட் ஆர் யூ வாட், என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்க, டிவியா, அது ஒரு ப்ரோக்ராம் பற்றி கேட்குறாங்க. அப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி கேர் பண்ணுவோம், வாட் ஆர் யூ வாட்சிங், அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ராமாக இருக்குது. அந்த செயலுக்கு வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு தான் பார்ப்போம். ஸோ அந்த கண்டினியூஸ்க்கு யூ ஆர் யூஸிங் வாட் ஆர் யூ வாட்சிங், அப்போ இது வந்து ராங். So this is the correct answer. What are you watching? What are you learning? What are you doing? இந்த மாதிரி கேட்கமே தவிர வாட் யூ வாட் அப்படின்னு சொல்லி சிம்பிள் ஃபார்மில் நம்ம கேட்க மாட்டோம். இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம், இந்த வேர்ப் வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கக்கூடியது. ஸோ செகண்ட் ஒன், ஏ ப்ரோக்ராம் அபவுட் ஜாலியன் வாலாபாக் விச் ஐ ரெக்கார்டட் லாஸ்ட் நைட். ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அந்த ப்ரோக்ராமை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அது வந்து நான் லாஸ்ட் நைட் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரோக்ராம் தான் நான் இப்போ பார்த்துருக்கேன். ஐ ஆம் ஸ்டடிங் அபவுட் இட் திஸ் டேர்ம், இந்த டேர்ம்க்கு இதை பற்றி எங்களுக்கு கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக வராது, ஐ ஸ்டடி அபவுட் இட் திஸ் டேர்ம், நான் வந்து இதை வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இந்த டேர்ம்க்கு அது இருக்குது அப்படிங்கிறப்ப அது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக ஆக்ஷனாக வர்றப்போ ஐ ஆம் ஸ்டடிங், இதுதான் வந்து கரெக்டான. ஸோ இந்த டேர்ம்க்கு நான் அதை வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் வர்றப்போ ஐ ஆம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லி வரும். தென் படித்து கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம், இந்த டேர்முக்கு அதை படிச்சுட்டு இருக்கேன், இந்த டேர்முக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராது. இது வந்து ஐ ஸ்டடிங்கிற ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடியது. அதில் ஆல் தட் ஐ நோ, all that I have known about it, that hundreds of people died, have died in it. இதுவே வந்து கண்டிப்பா ஆல் தட் ஐ நோ இதுதான் கரெக்ட், ஆல் தட் ஐ ஹாவ் நோன் அப்படிங்கிறது ராங், எனக்கு அதை பற்றி தெரியும், நான் தெரிந்தவரை, ஆல் தட் ஐ நோ எபோட் இட் இஸ் தெரிந்தவரை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இதில் வந்து இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதில் வரக்கூடிய நம்ம அந்த கரெக்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் இந்த கரெக்ஷன், சாரி கரெக்ட் ஆப்ஷன் வந்து டைவு, இதுதான் வந்து கரெக்ட், இது வந்து வராது. ஸோ ஆல் தட் ஐ நோ அபவுட் இட் இஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைவ், ஸோ நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து விட்டனர் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. கண்டிப்பா இது வந்து வராது. ஏன்னா இது நமக்கு பாஸ்டன்ஸில் எல்லாமே பார்த்துட்டுருக்குறோம். ஹேஸ் கான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரக்கூடியது. ஸோ இது கண்டிப்பாக வந்து இது வென்டான் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். ஸோ இட் வென்டான் ஃபார் அவர், ரொம்ப நேரம் அந்த இது வந்து ஜாலியன் வாலாபாக்கில் அவங்க வந்து சுற்று பண்ணாங்க ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ ஃபார் அவர் தொடர்ச்சியாக அந்த சம்பவம் வந்து நடந்தது. Then, do you want to watch it? Have you wanted? Kandipa arvindu varadu. So, do you want to watch it? Nii ennudan and record pannudan paakka virumbiraya. Appadi solrappo, do you want it? Enna, have you wanted na paakka virumbinaya andha mari varu. Idu vandu oru mudinju pona oru seyal mari. Idu vandu ippa nee kekkura, do you want to watch it? இப்போ நீங்கள் கூட இந்த ரெக்கார்டிங் வந்து பார்க்க விரும்புகிறாயே அப்படின்னு வந்து
இதை செலக்ட் பண்ணிருந்தா இது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போகுது. பட் இங்கே கேட்கறது இப்ப நீ என் கூட இதை வந்து பார்க்க விரும்புகிறாயா அப்படிங்கிறப்போ இந்த டு யூ வாண்ட் டு வாட்ச் வரும். இன்னொரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. So, the next one, இதே வந்து என்ன சொல்றப்ப நோ தேங்க்ஸ் ஐ ஹவ் காட் டு டு சம்திங் சாரி சம் வீணா பிராக்டிஸ் நான் வந்து வீணா பிராக்டிஸ் வந்து செய்யணும். ஐ ஹவ் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வி ஹவ் காட் கன்சர்ட் டுமாரோ எங்களுக்கு வீணா பிராக்டிஸ் பண்ணணும் எங்களுக்கு வந்து அதுக்கு அதுக்குரிய ஒரு போட்டி வந்து இருக்கு அதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அந்த இதுவும் சார் டைம் டு ப்ராக்டிஸ் ஸோ நான் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லுறேன். இதில் நான் பார்க்க வேண்டியது ஐ ஹவ் காட் டு டு சம் வீணா ப்ராக்டிஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் ரிமெம்பர்டு ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்டு இதில் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ரிமெம்பர்டு வராது ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்டு அப்படின்னு சொல்லி வரும். பட் யூஸ்வலாக இந்த ஜஸ்ட் தென் எஸ் தென் ஆல்ரெடி இந்த மாதிரி இதுக்கு வரக்கூடிய இதுக்கு எல்லாமே நம்ம வந்து இப்போ பர்ஃபெக்ட் ஃபார்மே நம்ம யூஸ் பண்ணுவோம். வி ஆர் யூஸிங் பர்ஃபெக்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஹேவ் ஃபினிஷ் இந்த மாதிரி வர்றது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஜஸ்ட் எட் இந்த அட்வெர்ப் இதெல்லாமே நமக்கு வந்து அட்வெர்ப்ல வரக்கூடியது ஆல்ரெடி இது இந்த மாதிரி வரப்போ நம்ம வந்து ஹேர் பிளஸ் டவர் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல அது வராது வெறும் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்டை பற்றி கேட்குறோம் இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியாது ஏன்னா கட்டின செல்லுக்கு பார்த்துனே நமக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் லேட்டர் கொஞ்சம் டைம் சேர்த்து பேச ஓ இது நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ரீகால் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் அந்த இடத்துல வந்து நம்ம ஹேவ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பாஸ்டாக ஒரு நிகழ்ச்சியை நினச்சிட்டே வந்துட்டு அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்காது லேட்டர் வி கம் டு நோ தட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வி ஆர் யூஸிங் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் ஆமாம்மா எனக்கு டைம் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்செப்ட்னால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு we are using I just remembered. Now we come to the last one. I don't know sorry I don't have time to practice இது கண்டிப்பாக பார்க்கவே தெரியும் இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ராக்டிஸ் ஸோ திஸ் த கரெக்ட் ஒன் அண்ட் கம் டு த லாஸ்ட் ஒன் ஓகே ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் ஐ ஆல்ரெடி டிட் இது கண்டிப்பாக ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் இதுதான் வந்து கரெக்டான ஒன்று. ஐ ஆல்ரெடி டிட் அப்படிங்கிறது வராது. ஸோ இது வந்து ராங் ஏன்னா ஐ ஆல்ரெடி டிட் ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி தான் வரப்போ கண்டிப்பாக ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஏன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு வரக்கூடியது. ஸோ திட்ட கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ அடுத்த கிளாஸில் டாப் டூ வந்து பார்ப்போம்.